எத்தனை கோடியில ஒவ்வொருத்தரும் கடற்கரை சமாதி எங்கெங்க இது? இதுல பத்தாக்குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமது. கார் ரேஸ் கொழுப்படுத்து, கார் ரேஸ், கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி வந்துருவாங்க. நீ எதுக்கு அமெரிக்கா வரீங்க? இந்த கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே. அங்க 900 கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து 900 கோடிக்கு கையெழுத்து. அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார், முன்னாள் அமைச்சர், இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர், 908 கோடிக்கு பெனால்டி தண்டம். சுந்தரி அரந்தரி நிரந்தரின்னு பாடிட்டு 908 கோடி தண்டம். எப்ப அந்த காசு அவன் இருந்துட்டு போகுது, இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா. எங்கள்ல ஒரு முதலாளி கார் ரேசி ஓட்டுறவ யாரு, அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொடுத்த பணத்தையும் இரு, பதவி திமிரல, நீ தரை காரு ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீ கவனத்தில் வச்சு. தம்பி இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் செறிஞ்சு விழுந்திருக்கு, கோட்டையே விழுந்திருக்குது, குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு, ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆப்போசிட்ல. அதுக்கு ஏத்த மாதிரி குடிசை இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஏதோ பெரிய நம்ம அம்மா அந்த சத்யவாணி முத்து, இது சத்யாநகர்னு பேரு, சத்யவாணி முத்து அவங்க பேர்ல. எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒலி பெருக்கில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது. அது வந்து அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கி ஓங்கின்னு கத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல. அவ்வளவு அடுக்கடுக்கடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. இதுல இப்ப சோழாவரத்துல எல்லாம் அங்க சரிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு. அங்க போப்பா, நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம், அந்த அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். அதான் திரும்ப திரும்ப சொன்ன, நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருங்க, விளையாட்டு அமைச்சர் ஆயிராது. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண விடாது. எல்லாரும் சொல்றோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்க நடத்துறீங்க. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போது தானே ஒரு புதிய ஒன்று தோன்றும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே. இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழனுக்கு மட்டுமா? என்னது இது? ஒவ்வொரு நாளும் மீனவன் சிறைபிடிக்கப்படுறான், ஒவ்வொரு நாளும் சுட்டு வீழ்த்தப்படுறான், படகு பறிக்கப்படுது, வலை கிழிக்கப்படுது, சிறையில் அடைகிறான். ஒரே சங்கிலியில் 12 பேரை கட்டி இழுத்துட்டு போறான். கண்டிக்க தூப்புள்ள தன்மானமிக்க தமிழன், மானத்தமிழச்சி மாறல பால் குடித்த ஒரு தமிழ் பிள்ளை இந்த காட்சியை பார்த்துட்டு எப்படி தூங்குவான்னு சொல்லு, எப்படி தூங்குவான்? தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கிறனால இங்க இருக்கு, அமைதியா இருக்குது. இது மக்கள் அரசியல் பாதையில் நின்றுகிட்டு இருக்கான். இல்லைனா கழியபெருமாளும் தமிழரசன் இங்க உருவாக ரொம்ப நேரம் ஆயிடாது தம்பி. அதை புரிஞ்சுக்கணும். நீ தேவையில்லாம் படிக்கிற, சட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே மொழி இந்தி என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. நீ நீ வந்து இந்திய தினி ஒரு நிலம் எடுத்திருக்கோம், ஜிஎஸ்டி சொல்லு ஒரு நிலம் எடுத்திருக்கோம், நீ ஒரே வரி சொல்லு எல்லாத்துக்கும் பாரு, நீட்டு எல்லாரும் எழுதுவான். ஒரே நாடு ஒரு நிலம் மட்டும் எதிர்க்க, ஏன் இருக்கிறதில் கலப்பினம் இல்லாத தூய ரேஸ். ஒரு இனம் இன்னும் இருக்குன்னா தமிழ்நாடு தான். காலடியில் குறுகி 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 வந்தாலும் இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்தில் இருக்க எங்க அண்ணெல்லாம் பாடிட்டு இருந்தார், நான் அமைதியா இருந்தேன். ஏன் கன்னடமும் கழிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் இதரத்தில் உதித்தது, அந்த இது வரி யார் தூக்குனது? யார் தூக்குனது? ஆரியம்போல் வளக்குளிந்துங்கிற வரியை தூக்குனது யாரு? அந்த பாட்டே முழுமையா இல்ல. திராவிட நாள் திருநாடு எங்கிருந்து வந்தது? ரொம்ப நாளா பாடிட்டோம் எங்க பாட்டன் மனோன் மணியர், தூக்கிடுவோம். திராவிட நாடு இங்க எங்க இருக்குது? திராவிட நாள் திருநாடு, திருடர் நாடு, திராவிட நாள் திருடு திருடு நாடுன்னு வைக்கலாம், அதுக்கு பேர் வைக்கலாம். என்ன நாடு இது? யார் நாடு? கீழடியில் தோணுனா 2100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா? இந்தியா இருந்ததா? சொல்லு இருந்ததா? இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா? வேட்டி சட்டை வெள்ளையா கட்டி பேண்ட் சட்டை போட்டவரை விசாரிக்கிற மாதிரியா இந்த ஏழை எளிய மக்களை நீங்க காவல் நிலையத்திலிருந்து விசாரிக்கிறீங்க? நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் ராஜகுரு சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை. அவங்களுடைய உழைப்பு, எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடைய பெற்று கொடுத்துருக்கு. அதெல்லாம் இந்த நீங்கள் வாங்குற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு, ஏழை எளிய மக்களின் உழைப்பு, உங்களுக்கு அதிகாரம் பண்ணுற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்கள் காசு தான்.
அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். நீங்க அதிகாரிகளுக்கு கையெட்டி நிக்கிறீங்க, அடிமையா இருக்கீல, இதுல விறப்பு வேற அப்படின்னு பேசுறப்படி அதை கேட்டா சரிடா ரொம்ப கேவலமா இருக்கு வரைக்கும் கொஞ்சம் இது பண்றாரு. அப்ப நீங்க வந்து சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சமம்ங்கிறீங்க, நீங்க போலி அரசியல் போலி சுதந்திரம் இது அப்படி இருக்கா? இங்க ஜனநாயகம்ங்கிறது இருக்கா? சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம்ங்கிற அப்படி இருக்கா? அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா? அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா? அது இல்லை. எல்லாருக்கும் சம அளவு உணவு கிடைக்குதா? பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா? அது கிடைக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம். இதுதான் தமிழரசனுடைய கொள்கை கோட்பாடு. நீங்கள் முழுக்க போட்டு படிச்சிருக்க நேரம் இருக்கோ இல்லையோ, இதை தமிழரசன்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. நீங்கள் தமிழரசை வெடிகுண்டு வீசுறா, கொள்ளையடிச்சா, சுட்டுட்டான், இப்படித்தான் நம்ம முன்னோர்கள். இங்கே இந்தியம் வேறு ஆரியம் வேறு இல்லை, இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படின்னா, இங்கே கல்யாணாலை பேசுனீங்கன்னா அவர் பயங்கரவாதி, அவர் மரண தண்டனை கைதி. எனக்கு தெரிஞ்சு தூக்குக்கு முன்னாடி நிற்கும் போது நமது மரபை பாருங்க, பகத்சிங் அவன் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுதலை. ஆனால் கடிதம் வருது, பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கடிதம் வருது, பிரிச்சு பார்க்கிறார். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டான்னு தான் நினைக்கிறார். ஆனால் பிரிச்சு படிக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்னோட அரசியல் போர் புரிஞ்சிருக்கேன், அதனால என்னை தூக்கில் போடக்கூடாது, எனக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளணும், பீரங்கி வச்சு குண்டை வச்சு தெரிய சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொள்ளணும்ன்றான். அதில் அந்த ஆளுநர் பயந்துறான், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மரணத்திலிருந்து தப்பிக்க அந்த வீரன் தயாரா இல்லை. அதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மரண கயிற்று எடுத்துக்கிட்டு வாரான் வெள்ளக்கார, அதை டக்குன்னு பறிச்சு கழுத்தில் மாட்டிக்கிறேன், கழுத்தில் மாட்டிக்கிட்டு தள்ளி விடுறாரு, போட நீ எதிரிடா, எனக்கு மரணத்தை கூட பரிசா தந்தாயின் வரலாறுல வந்துடக்கூடாது அப்படின்னு. அவனுடைய வாரிசு மருது பாண்டியர் பெரியவர் இப்படி முட்டிக்கால் போட்டு எல்லாரும் முட்டிக்கால் போட்டு நிறுத்திட்டான், தூக்கில் போட போறான். 7 வயசு பையன் பக்கத்தில் இருக்கான், அவர் கேட்குற டே நான் உடைய எழுத்து சண்டை செஞ்சேன் போடுறேன், இந்த 7 வயசு பையன் என்னடா செஞ்சா அப்படின்னு. 7 வயசு பையனு கூட பயப்படுற, நீ கோழைடா, இவனை உயிரோட விட்டா கூட உனக்கு ஆபத்துரும் நினைக்கிறல்ல அந்த வீரன். இப்படி ஒவ்வொருத்தரா பாருங்க. கடைசியா நம்ம தாத்தா கலிய பெருமாள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுறேங்கிறான். மன்னிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறனா அப்படி நான் செத்தே போறேன்னு நினைக்கிறேன் அப்படி. அது தமிழன் பரம்பரை. ஏன்னா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்ற அந்த அறம், அந்த வீரம், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இதுல இந்த முன்னோர்களில பார்க்கும்போது நீங்க கலிய பெருமாள், தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன், இந்த வரிசையில பாத்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ எழும்புதோ அதை எல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி வீரப்பன் என்றால் கைதட்டுறான், பிரபாகரன் என்றால் கைதட்டுறான், கலிய பெருமாள் தமிழரசன் என்றால் இளம் தலைமுறை எழுச்சி கொள்கிறார்கள். இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எழுச்சி விட்டு ஒன்றாகிவிட்டால் திராவிடம் இந்தியம் எல்லாம் இங்க செல்ல காசாயிடும். அதுக்கு பயப்படுறான். உனக்கு வீரப்பன் எப்படி சொல்லுவான், மாயாவி திருடன் நான் கேட்டேன், வீரப்பனே திருடன்டா, ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னடா வைக்கிறது, ஒருத்தன் பதில் இல்லை. சந்தனக்கட்டை வித்து வித்துட்டாரு, யானையில கொண்டு வித்துட்டாரு, வித்தவன் காட்டுல இருந்தா வாங்கினவெல்லாம் எங்கடா இருந்திய, ஒரு நடவடிக்கை இல்லை, பதில் வந்துட்டாது இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட தாத்தா கலிய பெருமாள், அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு புத்தகம் முழுக்க அரிய செய்திகள் நீங்க படிக்கணும். சாரு மஜ்னும்தாருன்னா நீங்க சும்மா அப்படி சொல்லிட்டு போல, அவர் எப்படி வந்தாரு, எப்படி எப்படி நக்சல் பாரிகள் உருவானாங்க, எப்படி நக்சல் பாரிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்டது, அதெல்லாம் அதுல இருக்கு. அப்ப அந்த மாதிரி தமிழரசன் வந்து இந்திய பாதை, இந்த ஒருங்கிணைந்த இந்தியா, இதுக்குள்ள உழைக்கு மக்கள் அடித்தட்டு மக்களின் உரிமை, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை, இதெல்லாம் இருக்கு, தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசியம் என்று வருவதற்கு காரணம் 1983 ஜூலை அங்கு இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம், அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்தில் வந்து அவர் அப்படியே போக்கு மாறியது. எப்படி மாறுது, என் போன்ற பிள்ளைகள், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பாலவர்கள் சொல்ற மாதிரி, இதில் இருக்க எல்லா பயிலும் திராவிடத்திலிருந்து வந்தவன்தான். எங்க கோஷ்டி முழுக்க நீ இல்லையா, இவ கம்யூனிஸ்ட், எங்க அப்பா கம்யூனிஸ்ட், நீனு இல்லையா, இதெல்லாம் நாங்க பேசாத பெரியாரா அண்ணாவா, 15 ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு. கடைசியா எங்க அண்ணனை போய் பார்த்த உடனே, ஓஹோ
நம்ம வேற பக்கம் திரும்பி போகணும் போல இருக்கு அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது. அதுபோல அதுபோல இனச்சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழப்படுகொலை அந்த கலவரம் அந்த 1983 ஜூலை படுகொலை மாத்திருது. அப்போது தாத்தா கலியபெருமாள் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறார். பின்னாடி அண்ணன் வந்து சேர்ந்துடுறார். இப்ப நீ மருதாற்று பாலத்துல வெடிகுண்டு வச்சது வந்து அண்ணன் தமிழரசன் தாத்தா கலியபெருமாளுக்கு தெரியாம எதுவும் செய்யல. அவர் சொன்னதை பத்திரமா கவனமா செய்யுங்க, மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுதான் அவரு நீங்க வச்சுக்கிறீங்க. அவரு அவரு மூளைனா இவர் செயல் அப்படி அப்படிதான் இயங்கியிருக்காங்க. அதுல அதுல சுருக்கமா சொல்ல வரும்போது அதுல ஐயா சோழன் நம்பியாரெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவர் சொல்றதுன்னா கலியபெருமாள் புலவர் கலியபெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது. அவர் தான் சிந்தனையின் விதை, அதை செயல்படுத்திய புரட்சியாளர் நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள். அதில் அதுக்கு பிறகு பாருங்க, முதல் சுவரொட்டி மருதாற்று பாலம் வந்து வெடிச்சிருது. அந்த வெடிச்ச உடனே தேடி போறார் துர்க்காண்டி, அங்கே ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு பெரிய 2 அடி நீளத்தில். இதில் தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும், விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போராட்டமாக விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சுவரொட்டி. திருப்பி அவர் ஆர்எஸ் மாத்தூர்ல திருப்பி விரட்டி போறாரு, கண்டுபிடிக்க போறோன்னு துக்காண்டி போறாரு. போகும்போது அதிகாலையில பெண்கள்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போற மாதிரி அந்த தண்ணி தொட்டியில ஏதோ ஒட்டிருக்குது. அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை, திருடர் பாதை, மக்கள் புரட்சி பாதை, மகத்தான பாதைன்னு எழுதி ஒட்டிருக்குது. இது 2 எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்குன்னா எழுதுன ஆள் இங்கதான் இருக்காரு, நம்ம ஆள் தேடிட்டு இருக்காள்னு அப்படிதான் அவரை தேடி தேடி